மீனாட்சி, மீனாட்சி உன் அம்மா கூப்பிடுறாங்க. இதோ வந்துட்டேம்மா. ஏமா இத பாரு, உங்க அண்ணன் கிட்ட இருந்து கடிதாசம் வந்திருக்கு போல இருக்கு, படிச்சு சொல்லுமா. பாருமோ, போய் எத்தனையோ வருஷமாச்சு, எப்ப கொண்டாந்து முகத்தை காட்ட போறான்னு தெரியல. அம்மா அண்ணன் சீக்கிரம் வந்துடும், இதோ எழுதிருக்கு. சின்னஞ்சிறு வயசுல சின்ன பாவடை கட்டி செல்ல சிரிப்போடு விளையாடி கொண்டிருந்த மீனாவும் வள்ளியும் இப்போது குறுகுறுத்த பார்வையோடு குறும்புக்காரிகளாக வளர்ந்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். அம்மா பாத்தியா, இவ்வளவு எழுதிருந்தா பரவாயில்லை, என்னையும் சேர்த்து எழுதிருக்கா. ஏய் சும்மா இருக்க மாட்டேன், படிடி. உங்கள் எல்லோரையும் காண ஆசையுடன் துடித்து கொண்டு இருக்கிறேன், அடுத்த கப்பலிலேயே புறப்பட முயற்சிக்கிறேன். இப்படிக்கு உங்கள் அன்பு மகன் பொன்னையா. அம்மா அண்ணனை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் கூட அப்படிதான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா எதுக்கும் கால நேரம் வரணும் இல்லை. இந்த வருஷம் பொங்கல் போனஸ் லிஸ்ட் பண்ணாது இருக்கேன், அதுல நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா. சார் என்னடா இது? தந்தி சார். அட இங்கிலீஷ். செல்வராஜ் நானும் நம்ம வீட்டுல நாளைக்குதான் முதல் முதல்ல ராமாயணம் கேட்க உட்கார போறேன், அதனால நீ கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு போய் அவனை கூட்டி வந்துட. ஆகட்டு. கேட்கக்கூடிய ஒரே ஒரு கதை ராமாயணம். ராமாயணமே தான்டா. எங்க பாட்டம் கேட்டா, எங்க அப்பன் கேட்டா, இப்ப என்ன கேக்குறீங்க, நாளைக்கு என்ன கேட்க சொல்லுங்க. என்ன போதா போதா, பிரான்ஸ்ல இந்த லவ் ஸ்டோரிஸ் புக்ஸ் வாங்கி வந்திருக்கேன், அதை படிங்க. அமெரிக்காவில் வந்து கிரைம் சப்ஜெக்ட் புக்ஸ் வாங்கி வந்திருக்கேன், அதை படிங்க, பிரெயின் இம்ப்ரூவ் ஆகும், ஜாலியா இருக்கும். ஏய் சொல்றாரு, என்னடா பக்கத்துல நிக்கிறாங்க, சௌக்கியமான ஒரு வார்த்தை கூட கேட்காம போறியே. யாரு என்னடா அப்படி பாக்குற? நம்ம கண்ணாயிரம், நம்ம குறந்த முத்து, மேனேஜர் மேஸ்திரி லேபர் டிபார்ட்மெண்ட் போய் நம்ம என்ன தக்கண்டு
அம்மா மேனேஜர் மேஸ்திரிக்கு ஒரு நல்ல படிச்சவங்களை வைக்க கூடாது, இவங்களை வச்சிருக்கீங்களே. என்ன ஃபாதர், ஆல்ரைட் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சமானமா சொல்றாரு. Correct, Mr. Pillai, correct. Yeah, Pillai. எல்லாரும் தங்கி ஒன் வீக் இருந்துட்டு போங்களேன் ஜாலியா. மைனர்வா, மன்னிக்கணும். ஏன் பெரிய மனுஷங்கிட்ட போய் தொட தொடன்னு பேசிக்கிட்டு இருக்க? குழந்தையும் பிரியப்படுது, எனக்கும் ஊரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு தங்கிட்டு தான் போவமே. போச்சுடா, எல்லாம் மைனர் பக்கமே சாஞ்சிடுச்சா? நீ கவலைப்படாதே மிஸ்டர் பிள்ளை, உங்களுக்கு வேண்டிய சௌகரியம் நான் செஞ்சு தருவேன். நாளைக்குதான் அலுமினியம் ஃபேக்டரி என் கைக்கு வரப்போகுது. என்ன, அலுமினியம் ஃபேக்டரியா? எஸ் ப்ரொப்ரைட்டர் சன் இல்லை, நாளைக்கு தான் கையில் கொடுக்குறாங்க. ஓஹோ, ஆமாம் ஆமாம். அப்போ மைனர் வார்ட் நம்மளை உங்கள் செக்ரட்டரியா வச்சிங்களேன். என்ன, நம்ம செக்ரட்டரியா நீ? ஆமாங்க, நம்ம ஜம்மா கூட யாரு பின்னாலேயாவது சுத்தணும். உங்க கூட இருந்தா கொஞ்சம் கௌரவமா இருக்கும் பாருங்க. சரி, செக்ரட்டரிக்கு தகுந்த பர்சனாலிட்டி உங்ககிட்ட இல்ல, ஒதுக்கி சொல்லுங்க சொல்லுங்க. அந்த ஆளு தன்னை பத்தி அதிகமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஓஹோ, தம்பி இந்த குடுமைய பத்தி பேசுறீங்களா? நாளைக்கு பாருங்க, ஆளையே மாத்தி காமிக்கிறேன். இந்தா இப்படி இந்த பூஜாவை கேள. இந்த 20 வருஷத்து சர்வீஸ்ல இன்னைக்கு தான் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சது. மதுரை மண்ணை மிதிச்சதும் அடிச்சது பிரைஸ். நம்ம ஃபேக்டரியில நடந்த விஷயங்கள் எல்லாம் இப்பதான் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டீங்களா? அது என்ன, ஆபீஸ் ரூம் ஒரு லட்சணமா இல்லையே, பஜனை மண்டம் மாதிரி வச்சிருந்தீங்க. எல்லாத்தையும் ரீமாடல் பண்ண சொல்லிட்டேன். இப்போ இன்னொரு குட் நியூஸ், இந்த வருஷம் வருஷம் இந்த லேபர்களுக்கெல்லாம் போனஸ் அழுவீங்களே, அதை அடியோட இந்த வருஷம் நிறுத்திட்டேன். 50,000 ரூபாய் இந்த வருஷம் நமக்கு கெயின். பிளைம் அவுட் கார் கார்டு கொடுத்துட்டேன். அதே உங்க கார்ல என்னால போக முடியாது, டிராவல் பண்ண முடியாது. நான் தள்ளு மாடலை வச்சுக்கிட்டேன். என்ன இருந்தாலும் நீ செய்தது ரொம்ப தவறப்பா. நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் இந்த ஃபேக்டரி விஷயங்களுக்கெல்லாம் நீ புதுசு. இனிமே ஏதாவது செய்யணும்னா இந்த ரெண்டு பேரையும் யோசனை கேட்டுட்டு செய். ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்கண்ணே. ஒரு ப்ரொப்ரைட்டர் சன்ன்றது மறந்துட்டு பேசுறீங்க. லேபர் நினைச்சுக்கிட்டீங்கண்ணே. இந்த வேடி கட்டணும் வார்த்தையை என்ன கேட்க சொல்றீங்க? இதுக்காக லட்சக்கணக்காக செலவழிச்சு போய் ஃபாரின்ல படிச்சேன். ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. அவனை சொல்லி பிரயோஜனம் இல்லப்பா. சரி சரி, அந்த போனஸ் லிஸ்ட் அனுப்பி நானே கையெழுத்து போட்டு அனுப்புறேன்.